இன்னைக்கு நம்ம அட பிரதமன் பண்ண போறோம். இது பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 100 கிராம் அடை எடுத்திருக்கேன். இந்த அடை நீங்க கடையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விற்பாங்க, அட பிரதமனுக்கு ஸ்பெஷலான அடைன்னு விற்பாங்க. ஸோ இது நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு ஜாகிரி எடுத்திருக்கேன், தேங்காய் பால் 1 கப்பு, இதில் நெய், அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், இது வந்து உலர்ந்த திராட்சை ரைசின்ஸ், அப்புறமா ஒரு 4 ஏலக்காய் நான் சுகரோட மிக்ஸ் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அடப்பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இதோடவே இந்த ஜாகிரியை போட்டு நல்லா நம்ம வேக வைக்கலாம். நம்ம இப்போது பார்த்திங்கன்னா ஜாகிரியெல்லாம் உருகிடுச்சதில் இந்த தண்ணி எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை ஃபில்ட்ரு பண்ணுறோம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச ஜாகிரியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அடையை போட்டு நல்லா சாஃப்டாக 1/2 வரைக்கும் வேக விடலாம். பார்த்தீங்கன்னா அடை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இது நல்லா திக்காகிறது வரைக்கும் நம்ம வேக விடலாம். இப்போ நம்ம அடை பிரதமர் நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் போட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து இந்த திராட்சையை போடலாம். நம்ம திராட்சை பாதி இந்த மாதிரி உப்பி வந்து வரும்போதே அந்த நட்ஸை போடுறேன். அது ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ண நட்ஸு, அதனால் நான் லேட்டாக போடுறேன். இல்லைன்னா பச்சை நட்ஸ் போடுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த திராட்சை போடும்போதே நட்ஸையும் போட்டுருங்க. இப்போ நம்ம நட்ஸும் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம அடப்பிரதமனில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம அடப்பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எந்த ஃபெஸ்டிவல் வேணால் ட்ரை பண்ணலாம், டெசர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.